வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு 3 மாதங்கள் ரேஷன் பொருட்கள் இலவசம் வெளியான அதிரடி அறிவிப்பு. ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி மத்திய மாநில அரசுகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாகவும் விலை இல்லாமலும் மலிவு விலையிலும் பல பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு 14 வகையான மளிகைப் பொருட்கள் இலவசமாக வழங்கினாங்க. 4000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கினாங்க. மத்திய அரசு கொரோனா காலகட்டத்தில் கரீப் கல்யாண், பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழே 5 கிலோ உணவு தானியங்களை வந்து இலவசமாக வழங்கி வந்தது. இந்த நிலையில் இந்த உணவு தானியம் வழங்கும் திட்டமானது செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களுக்கு ரேஷன் கடைகளில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கூறியிருந்தாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் இறுதி வரை இந்த திட்டம் நீட்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.